தன்னை கடுமையாக விமர்சிக்கிற எதிரிகள் கூட தன்னை பாராட்டுகின்ற அளவிற்கு நேற்றுக்கு அந்த நிகழ்ச்சி அமைந்தது. இந்த விளையாட்டை அவர் நடத்துகிறார், எதையும் அங்கே உண்மை இருக்காது, எதுக்கும் ஆதாரம் இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட அண்ணாமலை நேற்றைக்கு தன்னை அறியாமலே, ஏன்னா உள்ள இருக்கிறது வெளியே வந்துடும், 187 நாடுகள் இருந்து 350 அணிகள், நமது இந்திய நாட்டை சேர்ந்த 30 பேர், 8 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர். எனவே அந்த இறுதி போட்டியிலே, அந்த இறுதியிலே நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த வீரர் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் வேண்டுகிறோம். வணக்கம். ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க செஸ் ஒலிம்பிக் முதல் இந்தியாவில் நடைபெறுகிறது. நேற்றைக்கு அந்த விழா கோலாகலமாக நேரு விளையாட்டு உள்ளரங்கில் துவக்க விழா நடைபெற்றது. நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், அன்பு தலைவர், இந்தியாவின் சிறந்த முதன்மை தலைவர் தளபதி அவர்கள் இந்த சர்வதேச சதுரங்க போட்டியை சென்னையில் நடத்த வேண்டும் என்று ஒரு ஆவலுடன் இதை அவர் நடத்த வேண்டும் என்று விரும்பினார். ஒரே ஒரு 3 மாத காலத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து நேற்று சென்னையில் இந்த சென்னை ஒலிம்பிக் உலக சதுரங்க போட்டி நேரு விளையாட்டு உள்ளரங்கிலே துவங்கி அதை நமது பாரத பிரதமர் மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வருகை தந்து அந்த விழாவை துவக்கி வைத்திருக்கிறார். அதாவது இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நமது தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அடுக்கடுக்கான பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார். எனவேதான் அவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர் என்று உலகமே அவரை பாராட்டி கொண்டிருக்கிறது. எத்தனையோ அவருக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் 4 திசைகளிலிருந்து, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, அடுத்தபடியாக அதிமுக தரப்பில், இன்னும் ஒரு சில உதிரி கட்சிகள், லெட்டர் பேட் கட்சிகள். எனவே அவைகளெல்லாம் சுவிசைக்காமல், ஒரு மிகப்பெரிய பொருட்டாம் எடுத்துக் கொள்ளாமல் நம்முடைய கடமை மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். எனவே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், தமிழகத்திற்கு மட்டும் நம்முடைய உழைப்பு இருக்கக்கூடாது, தமிழக மக்களுக்கு மட்டும் சேவை செய்யாமல் இந்திய நாட்டுக்கும் நம்மால் பெருமை வர வேண்டும், நமது அரசால் பெருமை வர வேண்டும். தமிழக மக்கள் நமக்கு முதலமைச்சரிடம் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை தந்திருக்கிறார். எனவே நமது தமிழர்களால் இந்திய திருநாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் இந்த உலக சதுரங்க போட்டியை அவர் நான் நடத்துகிறேன், எங்கள் அரசாங்கம் நடத்தும் என்று அவரே விருப்பத்துடன் இந்த சதுரங்க போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறார். இது பல்வேறு மாநிலங்கள் பின்வாங்கியது. நேற்றைக்கு தான் அந்த விஷயம் தெரிய வந்தது, பல்வேறு மாநிலங்கள் பின்வாங்கியது. ஆனால் இதை நாங்கள் நடத்துகிறோம் என்று இதிலிருந்து இதற்காக ஒன்றிய அரசு அவரிடம் வந்து 1 ரூபாய் கூட நிதி பெறாமல் நாங்கள் நடத்துகிறோம் என்கின்ற தகவலை மட்டும் அவர்களுக்கு தெரிவித்து 100 கோடி ரூபாய் தமிழக அரசின் சார்பில் இதற்கு ஒதுக்கப்பட்டு இந்த உலக சதுரங்க போட்டியை தலைவர் தளபதி நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு பிரதமர் வந்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. அரசியலில் 1008 கருத்து வேறுபாடு இருக்கலாம். பொதுவாக குடியாத்தம் குமரன் பேசினால் எதிர்கட்சிகளுக்கு அனல் புறக்கிற பதிலாக இருக்கும், சாற்றியடி பதிலாக இருக்கும், நெத்தியடியாக இருக்கும், சவுக்கடியாக இருக்கும் என்றுதான் தலைப்பு போடுவார்கள். நானும் காரசாரமாக பேசுவேன். ஏனென்றால் எதிரணியிலிருந்து அப்படி விமர்சனம் வரும் பொழுது என்னுடைய விமர்சனங்களும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நான் நேற்றைக்கு அந்த நிகழ்ச்சி சென்னைக்கு செல்லவில்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சி நேற்றைக்கு நான் முழுமையாக தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்து பார்த்தேன். அதனுடைய 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்துடைய கலாச்சாரத்தை எல்லாவற்றையும் எப்படி இருந்தது, என்னென்ன நாட்டியம், தமிழருடைய பாரம்பரிய கலாச்சாரம், இவைகளெல்லாம் அங்கே நடன கலைஞர்கள் இவர்களை வைத்து அதற்கு அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு கண்கவர்ந்த நிகழ்ச்சி, மகிழ்ச்சியோடு பார்த்தோம். தமிழருடைய பாரம்பரியம், தமிழ் இஸ் அன் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் இன் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தில் ஒரு பழமையான மொழி தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், அவைகளெல்லாம் நேற்று நமக்கு கண்ணுக்கு முன்னால் அப்படியே காண்பித்தார் நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள். அதை பிரதமர் அவர்கள் கூட பாராட்டினார்கள். பிரதமர் அவர்கள் அந்த அரங்கத்திற்கு உள்ளே வரும் பொழுது தளபதி அவர்களை வரவேற்ற விதம், பிரதமர் தலைவர் தளபதி பக்கத்தில் அமர்ந்தவுடன் தலைவர் தளபதி கையை பிடித்துக் கொண்டு தலைவர் தளபதி இடத்துல அவர் மகிழ்ச்சியோடு பேசியது, தலைவர் தளபதி அவரிடத்திலே பேசியது. எனவே அரசியல் கருத்து வேறுபாடு, நமது கொள்கைகள், அவரது கொள்கைகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம் இந்திய நாட்டில் உலகளவிலே ஒரு சதுரங்க போட்டியை தமிழகம் நடத்துகிறது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு தளபதி மு.க. ஸ்டாலின் நடத்துகிறார் என்ற மகிழ்ச்சி பிரதமருக்கும் உண்டு.
அதை நேற்று அவருடைய பேச்சிலே நாம் பார்த்திருக்கலாம், அவருடைய பேச்சிலே நேற்று நாம் பார்த்திருக்கலாம். எனவே உலக நாடுகள் முழுவதும் சுற்றி வருவார்கள் எல்லா தலைவர்களும். ஆனால் ஒட்டுமொத்த உலக நாடுகளை இன்றைக்கு இந்தியாவில் சென்னை என்கின்ற மாநகரத்தில் தலைவர் தளபதி வாழுகிற சென்னை மாநகரத்துக்கு வரவழைத்திருக்கிறார் தலைவர் தளபதி என்று சொன்னால், உலக நாடுகளால், உலக நாட்டு மக்களால், உலக நாட்டு தலைவர்களால், உலக நாட்டு வீரர்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிற ஒரு தலைவன் நம்முடைய தலைவர் தளபதி என்று எண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. எதிரிகளை கூட தன்னை கடுமையாக விமர்சிக்கிற எதிரிகள் கூட தன்னை பாராட்டுகின்ற அளவுக்கு நேற்றுக்கு அந்த நிகழ்ச்சி அமைந்தது. இந்த விளையாட்டை அவர் நடத்துகிறார். குறிப்பாக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழக பாஜகனுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அரசை விமர்சிப்பார், முதலமைச்சர் விமர்சிப்பார், ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்வார் அண்ணாமலை அவர்கள். இந்த பதிவில் நான் அவரை விமர்சிக்க விரும்பவில்லை, ஆனால் அவருடைய குணத்தை சொல்லுகிறேன். இந்த அமைச்சர் 200 கோடி 210 கோடி கமிஷன் வாங்கி விட்டார் என்று சும்மா போற போக்கில் சொல்லிடுவார். அதுல எந்த ஆதாரமும் இருக்காது, உண்மை இருக்காது. சுகாதாரத்துறை மேல குற்றச்சாட்டு சொல்வாரு, பள்ளி கல்வித்துறை மேல குற்றச்சாட்டு சொல்வாரு, நெடுஞ்சாலைத்துறை மேல குற்றச்சாட்டு சொல்வாரு, பொதுப்பணித்துறை மேல குற்றச்சாட்டு சொல்வார். ஏன் முதலமைச்சர் நிர்வாகத்தின் மீதும் குற்றச்சாட்டு சொல்வார் திரு அண்ணாமலை. ஆனால் எதையும் அங்கே உண்மை இருக்காது, எதுக்கும் ஆதாரம் இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட அண்ணாமலை நேற்றைக்கே தன்னை அறியாமலே, ஏன்னா உள்ள இருக்கிறது வெளியே வந்துடும், நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களையும் தமிழக அரசையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய கலாச்சாரங்கள் எப்படி இருந்தது, அவைகளெல்லாம் நடன கலைஞர்களை வைத்து இன்றைக்கு கலாச்சாரத்துக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே அந்த கலாச்சாரத்தை எல்லாம் நமக்கு காண்பித்தார் முதலமைச்சர் அவர்கள். விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். எனவே முதலமைச்சருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் என்று அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு பத்திரிகையாளர்களிடம் சொன்னார். அந்த நடந்த குச்சிப்புடி நடனமாக இருக்கட்டும், பரத நடனமாக இருக்கட்டும், அந்த மண்ணிலே ஒரு கலைஞர் அவருடைய தீட்டிய ஓவியம் முதலமைச்சர் தலைவர் தளபதி பிரதமர் மோடி அவர்கள், அதே போல் ஒரு இசைக்கலைஞர் பியோனாவை வாசித்தது இருக்கிறது. கண்ணை கட்டி கொண்டு பியோனா வாசித்தாரதை ஜமைக்காலிருந்து, ஆப்பிரிக்க நாடு ஜமைக்காலிருந்து வருகை தந்திருந்த ஒரு கருப்பின சகோதரர், அவர் எப்படி தன்னுடைய கைகள் அசைத்தார் என்று நீங்கள் பார்த்திருக்கலாம். ஏனென்றால் அவரே பியோனா வாசிக்கக்கூடியவர், அந்த பியோனாவிலே மிகவும் ஆர்வம் கொண்ட ஒரு இசைக்கலைஞராம் அவர். அவர் இந்த சதுரங்க போட்டியிலே பங்கேற்க வருகை தந்திருக்கிற அந்த கருப்பின நீக்ரோ ஜமேக்கா நாட்டை சேர்ந்த அந்த விளையாட்டு வீரர், அவர் எந்த அளவுக்கு தன்னையும் மீறி பியோனோ வாசிப்பிலே தன்னுடைய கைகளை அசைத்தார் ஒரு மியூசிக் டைரக்டர் போல் எங்களுடைய காட்சியை நாம் பார்த்தோம். 182 நாட்டுகளைச் சேர்ந்த 350 அணிகள் பங்கேற்கிறது. இதுல ஒரு மிகப்பெரிய பெருமை என்று கேட்டால், இந்திய திருநாட்டிலே சென்னையிலே நம்முடைய தலைவர் தளபதி, தலைவர் தளபதியின் மக்களின் அரசு நடத்துகிற இந்த உலக சதுரங்க போட்டியிலே நமது இந்தியாவிலிருந்து மட்டும் 30 வீரர்கள் பங்கேற்கிறார்கள். அதில் தமிழகத்தைச் சேர்ந்தவர் மட்டும் 8 பேர். என்னுடைய ஆவல் என்னவென்று கேட்டால், சர்வதேச சதுரங்க போட்டியை நமது முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் சென்னையிலே நடத்துகிறார். உலகம் முழுவதும் வீரர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். 187 நாடுகள் இருந்து 350 அணிகள். நமது இந்திய நாட்டைச் சேர்ந்த 30 பேர், 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர். எனவே முதல் பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்த செஸ் காம்படிஷனில், இன்டர்நேஷனல் செஸ் காம்படிஷனில் நமது இந்திய நாட்டுக்கு முதல் பிரைஸ் வர வேண்டும். அதிலும் குறிப்பாக நமது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு வீரருக்கு அந்த முதல் பரிசு வர வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தில் தமிழினத்தின் தலைவர், தமிழக முதல்வர் தளபதி நடத்துகிற உலக சதுரங்க போட்டியிலே தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு வீரர் அந்த முதல் பரிசை பெற வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் ஆவலோடு அந்த இறுதி போட்டியிலே, அந்த இறுதியிலே நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் வேண்டுகிறோம், ஆவலோடு இருக்கிறோம். எனவே இந்த பெருமைகள் எல்லாம் யாரை சாரும் என்று கேட்டால் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தான். இந்த பெருமையெல்லாம் சென்னை முழுவதும் அந்த அவர்கள் செய்த அலங்காரம், ஒரு ஒலிம்பிக் போட்டி நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இவன் இட் இஸ் ஆல்சோ ஒலிம்பிக், இதோட ஒரு ஒலிம்பிக் தான் இங்க நடந்தது, இது கூட ஒரு ஒலிம்பிக் தான். இந்த ஒலிம்பிக் செஸ் அதாவது ஒலிம்பிக் கேம்ஸ் சொன்னா அதுல எல்லா விளையாட்டுக்கும், இதுல செஸ் மட்டும்தான். எந்த விளையாட்டு வேணாலும் ரொம்ப ஈஸியா ஆடிடலாம். அது கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஃபுட்பாலா இருக்கட்டும், வாலிபாலா இருக்கட்டும், எந்த கேமானா இருக்கட்டும், ஹாக்கியா இருக்கட்டும், ஆனா செஸ் ஆடுறதுக்கு மட்டும் மூளைக்கு தான் வேலை கொடுக்கும். அது வந்து மூளைக்கு வேலை கொடுக்குது. மூளை உள்ளவன் தான் செஸ் ஆட முடியாது. சதுரங்க போட்டி இந்த வாழ்க்கையே ஒரு சதுரங்கம் என்று சொல்வார்கள். சதுரங்கம் ஆடுறது ரொம்ப கஷ்டம். அதில் நமது தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பிரளவிலே சாதனை செய்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள் சர்வதேச அளவிலே சர்வ சதுரங்க போட்டியிலே முதல் பரிசு பெற்று பலமுறை தங்க பரிசு வென்றிருக்கிறார். நமது தமிழகத்தைச் சேர்ந்த இளம் வீரர்கள் எல்லாம் உருவாகி வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நிர்வாகத்தில் முதன்மை நம்முடைய தலைவர் தளபதி, மக்களுக்கு பல திட்டங்களை தருவதிலே முதன்மை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள்,
அனைத்து முதலமைச்சர்களுக்கும் ரோல் மாடல் கேட்டால் அதில் முதன்மையான ரோல் மாடல் நமது தலைவர் தளபதி அவர்கள். ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு எந்த அளவுக்கு பொறுமை வேணும், தன்னடக்கம் வேணும் என்பதற்கு முதன்மை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி அதிகாரிகளை அணுக வேண்டும் என்பதில் முதன்மை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். ஒரு அரசியல் கட்சி தலைவன் தன் தொண்டனை எப்படி அரவணைக்க வேண்டும் என்பதில் முதன்மை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். சோ அவர் எல்லாத்திலையும் ஃபர்ஸ்ட், எல்லாத்திலையும் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு உலகத்திலே நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் தலைவராக நம்முடைய தலைவர் தளபதி நேற்று உலக அரசியல் அரங்கத்திற்கு நிரூபித்து விட்டார் இந்த உலக சதுரங்க போட்டியால். இதில் ஒரு இன்னொரு விஷயம் நான் கேட்டா உண்மையிலே சொல்றேன், என் தலைவர் தளபதி என்பதால் நான் முகஸ்துதிக்காக பேசவில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நேற்றுக்கு நீங்க டிவியில பார்த்திருக்கலாம், நான் ரொம்ப மன வருத்தப்பட்ட பார்த்தவன். ஏன்னா நான் ஒரு 25 ஆண்டுகளாக அவரிடத்தில் நேரடி தொடர்பிலே நெருங்கி பழகக்கூடியவன். தளபதியினுடைய மனநிலை என்னவென்று எங்களுக்கு எல்லாம் தெரியும். சின்ன வயசு பையன நான் தலைவரை பார்க்கறேன். உழைப்புன்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நம்ம தலைவர் தளபதி தான். அதனாலதான் தலைவர் கலைஞர் சொன்னார், உழைப்பு 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 என்று சொன்னால தம்பி மு க ஸ்டாலின் என்று தலைவர் கலைஞரே அவரை பாராட்டினார். அவரை மாதிரி உழைக்கிறதுக்கெல்லாம் யார் இன்னொருத்தர் பிறந்து வரணும். சத்தியமா நம்மளாலாம் முடியாதுங்க. 10 நாள் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தா 2 நாள் 3 நாள் யாருன்னா தேதி கேட்டா கூட வீட்டுல போற தூங்கிடுவேன். சுத்தம் இத்தனைக்கு கார்ல தான் போறோம், ஏசி ட்ரெயின்ல தான் போறோம். கட்சிக்கார ட்ரெயின்ல டிக்கெட் போட்டுறாங்க, ஏசி ட்ரெயின்ல ஃபிளைட்ல டிக்கெட் போட்டுறாங்க. கட்சிக்காரால சொகுசா தான் இருக்கிறோம். இருந்தாலும் 10 நாளைக்கு மேல போனா உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி ஆகிடும். அவர் எப்படி சுத்துறாருன்னு தெரியல. இதை தாண்டி என்ன பண்ற கேட்டால், அவர் கொரோனா பாதிக்கப்பட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே கூட 10% ஈரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுதும் அவர் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் முடியாது. பிரதமர் அவரிடத்திலே தொடர்பு கொண்டு பேசி உடல்நிலை பார்த்துக் கொள்ளுங்கள், நான் நிகழ்ச்சிக்கு வருகிறேன் என்று தலைவர் தளபதி மீது வைத்திருந்த மரியாதையின் காரணத்தால் பிரதமர் வந்தார். எந்த ஒரு கொரோனா பேஷண்டா இருந்தாலும் அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த பிறகு கொரோனா வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆன பிறகு கூட அட்லீஸ்ட் 10 டேஸ் ஹி ஷுட் டேக் பெட் ரெஸ்ட். அப்பயும் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா கொரோனா நோய் போயிட்டு இருக்கும். ஆனா அந்த கொரோனா நோய் வந்தவங்களுக்கு 10 நாள் 15 நாள் ஆன்டிபயோட்டிக் உடம்புல கம்மியா இருக்கும், எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருந்தா சின்ன நோயா இருந்தா கூட அப்படியே தொத்திக்கும். ஆனா ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்து ஒரு நேரம் போய் ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு போட்டு 2 நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுக்காம வெளியே வந்து இந்த உலக சதுரங்க போட்டி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து நேற்று அவர் பேசும் பொழுது நீங்க நன்றாக கவனித்திருக்கணும். நான் பார்த்தேன் என்னென்றால் அவருடைய தலைவர் தளபதியுடைய குரல் வெண்கல குரல். அப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னா வேர்ல்ட் ரைமிங்கா வரும். மடந்திறந்த வெள்ளம் போல், குற்றால அருவி போல், வற்றாத ஜீவநதி போல், ஓயாத அலை போல், அப்படி வந்துட்டே இருக்கும். அவருடைய அடுக்கடுக்கடுக்கடுக்கிங் வேர்ட்ஸ் அப்படியே வரும் தலைவர் தளபதிட்ட. நேற்று அவர் குரல் பார்க்கும் போது அவர் குரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா வந்த உடம்பு உலுக்கி எடுத்து நல்லா தெரியுது அவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி. இருந்தாலும் அந்த உடல்நிலை அப்படி இருந்தாலும் நல்ல தலைப்பதை அருமையாக பேசினார். சிதறங்க போட்டியினுடைய வரலாற்றை சொன்னார். இதை இந்த நிகழ்ச்சி இந்த போட்டியை 7 மாதம் 8 மாதம் என்ற அவகாசம், 3 மாதத்தில் நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு 3 மாதத்தில் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற செய்திருக்கிறோம் என்றெல்லாம் அற்புதமாக அவர் பேசி வீரர்களுக்கெல்லாம் உற்சாகம் தந்து. எனவே இந்த சதுரங்க போட்டியின் மூலமாக இன்றைக்கு உலக அரசியல் தலைவர்களில் ஒரு மிகப்பெரிய தலைவராக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் உயர்ந்திருக்கிறார். எனவே இந்தியாவில் நடைபெறுவது நரேந்திர மோடி அவர்களுடைய பிஜேபி ஆட்சியாக இருக்கலாம், ஆனால் இந்தியாவுக்கும் இன்னைக்கு இந்தியாவில் ஒன்றியத்தில் ஆட்சி செய்கிற பிஜேபிக்கும் பிரதமருக்கும் யாரால் பெருமை என்று கேட்டால் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களால் பெருமை. அதுதான் இந்த பதிவிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களுக்கும் மத்தியிலே ஆட்சி ஒன்றியத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் ஒன்றிய அமைச்சர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பிரதமருக்கும் சேர்த்து பெருமை திரடி தந்திருக்கிறார் நம்முடைய தலைவர் தளபதி என்பதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் உணர வேண்டும். ஆச்சுங்களா, தமிழ்நாட்டுக்கிற பிஜேபி தலைவர்கள் உணர வேண்டும். இன்னைக்கு இந்தியாவை பாராட்டும் போது உலகம் முழுவதும் 187 நாடுகள்ல இருந்து வீரர்கள் வந்திருக்கிறார்கள். இந்தியாவை பாராட்டும் போது இந்தியான்னு சொல்லும் போது யார் ஞாபகத்துக்கு வரும்? இந்தியான்னு சொல்லும் போது யார் ஞாபகத்துக்கு வரும்? இந்தியான்னு சொன்னா இதுவரை பிரதமர்களாக இருந்தாலும் நினைவுக்கு வரும். இதுக்கு முன்பு மன்மோகன் சிங், நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் இன் இந்தியா, அந்த நாட்டில் நடந்திருக்கிறது. நடத்தது யாருன்னு கேட்டா அந்த நாட்டினுடைய ஒரு மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அந்த சதுர உலக சதுரங்க போட்டியை தமிழகத்தில் மு க ஸ்டாலின் என்கின்ற ஒரு தலைவர்
இந்தியாவின் உலக அரசு அரங்கில் ஒரு மிகப்பெரிய தலைவர், கலைஞருடைய மகன். அவர் இந்த உலக சதுரங்க போட்டியை இன்றைக்கு இந்தியாவில், அவர் சொந்த மாநிலமான சென்னை, தமிழகத்தில் சென்னையிலே முதலமைச்சர் நடத்தினார் ஸ்டாலின் என்று இன்றைக்கு உலகமே தலைவர் தளபதி ஸ்டாலினை பாராட்டி கொண்டிருக்கின்ற சொல்லுகின்ற நேரத்தில், அங்கே தலைவர் தளபதி ஸ்டாலினை மட்டும் பாராட்டவில்லை, அந்த பாராட்டுக்கள் நம்முடைய ஒன்றிய அரசு பிஜேபி அரசையும் சாரும், பிரதமர் மோடி அவர்களையும் சாரும். எனவே உங்களுக்கும் சேர்ந்து பெருமை தேடி தந்திருக்கிறார் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். எனவே தலைவர் தளபதி அவர்களுக்கு எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை. தலைவர் தளபதி அவர்கள் அவருடைய உடல்நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். எனவே அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சொல்கிறேன், நடைபெறுகிற இந்த உலக சதுரங்க விளையாட்டுப் போட்டியில் 350 அணிகள் பங்கேற்கிறது. 187 நாடுகளில் இருந்து, அதிலே இந்தியாவில் இருந்து மட்டும் 30 வீரர்கள், தமிழ்நாட்டிலிருந்து 8 வீரர்கள். எனவே எங்கேயும் தமிழன் தான் நம்பர் ஒன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழன் என்று சொன்னால் அது ஒரு தனி கர்வம் என்றே சொல்வேன். உலகத்தில் இருக்கிற ஒரு பழமை வாய்ந்த மொழி, பழமை வாய்ந்த கலாச்சாரம் தமிழ் மொழி. அதை நேற்றைக்கு கலைஞர்களை வைத்து நிரூபித்து விட்டார் நம்முடைய தலைவர் தளபதியர்கள். தமிழ்தான், எங்கே சென்றாலும் தமிழ், எங்கே சென்றாலும் தமிழன் வெற்றி பெற வேண்டும். எனவே இந்த உலக சதுரங்க போட்டியிலும் நமது தமிழர் முதல் பரிசை பெற வேண்டும் என்று என்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உலக சதுரங்க போட்டி வெற்றிகரமாக நடத்திய தலைவர் தளபதியர்களுக்கு பாராட்டுகிற வார்த்தைகளே இல்லை. வாழ்க உலக அரசியல் தலைவன் தலைவர் தளபதி. நன்றி, வணக்கம்.